வணக்கம். சற்று முன் வெளியான அதிர்ச்சி உத்தரவு, காலையிலேயே பெரும் ஆபத்து, சுழற்சி அடிக்க போகும் பேய் மலை, 11 மாவட்ட ரெட் அலர்ட், அதிர்ச்சியில் மக்கள், இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு 11 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நீலகிரி, கோவை, ஈரோடு, புதுக்கோட்டையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளைய தினம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் அதாவது இன்னைக்கு மிக கனமழையும், குமரி, நெல்லை, தென்காசி, கோவை, நீலகிரி, மதுரை, ஈரோடு, விருதுநகர், திருச்சியில் கனமழையும் பெய்யக்கூடும். அக்டோபர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் டெல்டா உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் இந்த பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது. ஸோ மக்களே, வானிலை ஆய்வு மையம் சொன்னதை நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு 11 மாவட்டத்தில் வந்து பேய் மழை பெய்ய போகுது. ஸோ இன்னொரு 2-3 நாளைக்கு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது.